நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தரை கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். நான் நினைத்திருக்கிறேன், வரும் பொழுது எல்லாம் கதிரையிலிருந்து ஜெபிப்பார்கள், பெருசா அந்நிய பாசை பேச மாட்டார்கள். அப்படித்தான் நான் யோசித்து கொண்டு வந்தேன். பாஸ்டருடைய சபையிலும் அதிகமாக நான் அவர்களுக்கு சொன்ன காரியங்கள், நாங்கள் ஜீவனை கொடுத்து ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் வந்த நாட்களிலிருந்து அங்கு நடந்த ஜெபங்கள் எல்லாவற்றிலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த இடத்திலே ஆவிக்குரிய அக்னியின் அந்த உஷ்ணத்தை நான் அனுபவிக்க கூடியதாக இருந்தது. இல்லையா பாஸ்டர் பொழுது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அங்கு அக்னி முகாம் நடத்துகிற நேரத்தில் நான் எங்களுடைய சேர்ச்சியுள்ள யூத் பிள்ளைகள் யாவரையும் நான் அனுப்பியிருக்கிறேன். எனக்கு அந்த நாலு நேரங்களில் போக கிடைக்கவில்லை. இங்கே வந்த பிற்பாடுதான் தெரியுது. அதே போல நான் இலங்கையிலே காணான திருச்சபையிலே மன்னார் பிரதேசத்திலே அங்கே ஒரு மன்னார் கிராமத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். 1990 என்னை நான் முழு நேர ஊழியத்துக்கு என்று சொல்லி 82 ரட்சிக்கப்பட்டு 90 நான் என்னை முழு நேர ஊழியத்துக்கு என்று சொல்லி அங்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அந்த நாட்களில் நான் மன்னார் ஊழியத்துக்கு என்று சொல்லி அனுப்பப்பட்டேன். அப்பொழுது மன்னார் ஒரு கிராமம், ஒரு சிறிய ஒரு குடிசையில தான் அங்கு நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். 6 குடும்பம் மன்னார் அடம்மன் என்கிற ஒரு கிராமம், அதுவும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சொல்றது கல்லியடஞ்சான்னு சொல்லி அந்த அடைக்கப்பட்ட ஒரு இடத்திலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருந்தோம். 6 குடும்பங்கள் தான் அந்த இடத்துல இருந்தது. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைக்கு மத்தியிலே நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு வந்தோம். அது தனிப்பட்ட பிரகாரமாக அங்க கத்தோலிக்கர் நிறைந்த அந்த ஒரு இடம், வேற சைவக்காரர்களோ வேற யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல பல உபத்திரவங்கள், கல்லெறிவார்கள், சபையோருக்காக நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைக்கு மத்தியிலே நாங்கள் விடாமல் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வந்தோம். நாங்கள் போடுகிற சத்தத்தால் அவர்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆகும் இருந்ததுதான் என்றாலும் நாங்கள் எங்களுடைய சத்தத்தை விடவில்லை. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பற்றியும் நாங்கள் அதிகமாக ஜெபித்து அந்த இடத்திலே ஜனங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி போராடி நாங்கள் ஜெபித்து வந்தோம். அந்த நேரத்திலே பாச சௌரிமுத்து அவர்களுடைய மனைவி மாத்திரம்தான் ரசிக்கப்படுதான், இவர் வெளிநாட்டில் இருந்தார். ஆனாலும் அவர்கள் இந்த சபைக்கு போறதை குறித்து இவருக்கு விருப்பம் கிடையாது. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் அங்கு இலங்கைக்கு வந்தார். இலங்கைக்கு வந்து வந்த பிற்பாடு அங்கு என்னோடு அவர் அதிகமாக நெருக்கமாகி விட்டார். இவருடைய வயதுக்குரிய என்னுடைய சகோதரன் ஒருத்தனும் இருந்தார். அப்ப நான் குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தபடினால் இவரோடு கூட அதிகமாக பட்சமாக நேசமாக இருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய காரியங்களிலே அவர் ஈடுபடுறது மிகவும் குறைவாக இருந்தது. அப்பொழுது இவர் சொன்னது போல நாங்கள் அதிகமாக போராடி ஜெபித்தோம். ராக்காலங்களில் அதிகமாக ஜெபித்தோம். இவருடைய ரட்சிப்புக்காக இவருடைய மகள் சிறிய பிள்ளையாக இருந்தால் அந்த நேரத்திலும் அவளும் உற்சாகமாக ஜெபித்து எப்ப வேண்டுமானாலும் அவள் சொல்லா பப்பாவுக்காக ஜெபிங்க, பப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிங்க. அந்த பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவர் சொன்னது போல உண்மையாகவே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படி ஒருத்தர் வந்து இந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரனாக இருப்பதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதை பார்க்க இன்னொரு சந்தோஷம் எனக்கு இந்த இடத்துல வந்த பிற்பாடு ஏற்பட்டது. சகோதரன் கிதியன், கிதியன் அவர் வந்து சிறு வயதா இருக்கும் பொழுது நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாட்களில் அவர் சண்டே ஸ்கூல் போறான். சொல்லும் பொழுதுதான் அந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப இந்த இடத்துல வந்து அவர் வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தின உண்மையாகவே என்னுடைய உள்ளம் குளிர்ந்தது. இப்படிதான் கர்த்தர் எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிள்ளைகளை அங்கங்க இடங்களை வைத்து கர்த்தர் உயர்த்தி நடத்துவார். அடப்படல் யாரையும் நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. எங்களுடைய பெரிய போதர் எப்பொழுதும் 3 சந்ததி உண்டு உருவாக வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் சிறு பிள்ளைகளை வைத்து தான் அவர் ஊழியங்களை செய்து கொண்டு இருப்பார். அதே போல எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச முறையிலே அங்கு அநேக சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அங்கே சிஸ்டராக இருக்கிறார்கள், பாசமார்களாக இருக்கிறார்கள். இந்த தேசத்திலும் பலர் கனடா ஒன்றியாலே ஒரு சகோதரன் அங்கு ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்து கொண்டிருக்க அவர் என்னை அங்கு அழைத்திருக்கிறார். போன வாரத்திலும் ஒரு சகோதரன் எனக்கு கீழே ஊழியம் செய்தவர் இங்கே வந்து என்னை சந்தித்தார். எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அடிப்படையால் பாஸ்டர் அக்கினி முகாம் நடத்துகிறார். ஆனால் ஒரு அக்கினியை பெறாத ஒரு மனிதன்
அக்கினி முகாம் நடத்த முடியாது. இந்த இடத்திலே அந்த அக்கினியை நான் கண்டேன். நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ள அக்கினியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அக்கினியை அவித்து போடாமல், ஆவியை அவித்து போடாமல் அந்த அக்கினியை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த இடத்திலே ஒரு பற்றி எரிகிற ஒரு அக்கினியை கர்த்தர் தொடர்ந்து அனுப்புவார். இந்த இடத்திலே பற்றி எரிகிற அக்கினியானது இலங்கை தேசம் மாத்திரமல்ல, இந்தியா மற்றும் பல நாடுகளுக்கு இந்த பாஸ்டர் அந்த அக்கினியை கொண்டு போகத்தக்கதாக நீங்கள் பாஸ்டருடைய கரத்தை தாங்க வேண்டும். அதிகமாக நீங்கள் செய்வீர்கள் நன்றாக எனக்கு தெரிகிறது. தொடர்ந்து அந்த அக்கினியை நாங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது அது எல்லா இடங்களும் பற்றி எரியக்கூடியதாக கர்த்தர் கிரியை செய்வார். விதமாக கர்த்தர் இந்த இடத்துல செய்கிற பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இன்னுமாக இந்த சபை பழகி பெருக கர்த்தர் உதவி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு 6 சகோதரிகள், ஒரு சகோதரன். நாங்கள் என்னுடைய தகப்பனார் சிறு வயதிலே, நான் சிறு வயதா இருக்கும் பொழுது அவர் மரித்து விட்டார். அப்பொழுது பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், பல சூழ்நிலைகள், அப்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டோம். 6 சகோதரிகள், ஒரு சகோதரன் மாத்திரம் இருந்தார் எனக்கு. அப்பொழுது எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக பலர் சூனியம் செய்து சூனியத்தினால மிகவும் கஷ்டப்பட்டோம். அப்பொழுது அந்த சூனியத்துக்கு பரிகாரம் தேடி பல மந்திரவாதிகளை நாடினோம். அங்கு பல சூனியம் எடுக்கிறவர்களிடத்துல போனோம், இப்படி பூசாரிமார்களிடத்துல போனோம். இப்படி எல்லாம் காசு எல்லாம் செலவழிந்ததை ஒழிய ஒரு நிம்மதி, ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடைக்கவில்லை. பலவிதமான வியாதிகள் காணப்பட்டது. இந்த சூனியத்தினாலே என்னுடைய ஒரு சகோதரி ஒன்று மறித்து போய்விட்டார். மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்துல நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்பொழுது நாங்கள் பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்றோம், ஒரு பரிகாரமும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஒரு சகோதரி வந்து சொன்னால், ஒரு வீட்டிலே ஜெபிக்கிறார்கள், அந்த இடத்துக்கு நீங்கள் போவீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்து விடுதலை கொடுப்பார்கள். அப்பொழுது எங்களுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் சைவத்தில் இருக்கப்படியால் எப்படி ஒரு கிறிஸ்தவ ஸ்தலத்துக்கு போறன்னு சொல்லி பல போராட்டங்கள். என்னுடைய சகோதரத்திற்கு அவர் திருமணமாக இருந்தால், அவர் திருமணமாகின நாளிலிருந்து ரெண்டு பேருக்கு சண்டை, ரெண்டு பேரும் ஐக்கியமாக இருக்க மாட்டார், ஒரே குழப்பம். அவர்கள் குழப்பம் அடைகிறனால எங்களுக்கும் குழப்பம், எங்களுக்கும் நிம்மதி கிடையாது. அப்ப முதலாவது அவர்கள் ரெண்டு பேரும் அந்த ஜபத்துக்கு போனார்கள். போயிட்டு வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒன்று சொல்லலை, என்ன நாங்கள் மற்றவர்கள்லாம் பேசுவார்கள் சொல்லி அவர்கள் ஒன்று சொல்லவில்லை. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், சமாதானமாக இருந்தால் ரெண்டு பேரும் நல்ல ஐக்கியமாக இருந்தார்கள், எங்களோடும் நல்ல ஐக்கியமாக இருந்தார்கள். அப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இவருடைய வாழ்க்கையில நடந்தது சொல்லி அப்ப சொன்னார். எங்க அண்ணன் சொன்னார், நாங்கள் விதமாக ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு போனோம், போன நாள் தொடங்கி எங்களுக்கு நல்ல சமாதானம், நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கிறோம் சொல்லி. அப்ப எங்களுடைய மற்ற அக்காவுக்கு பேய் பிடித்து அவன் இந்த பேய் விரட்டும்படியாக பல இடங்களுக்கு நாங்கள் அழைத்து கொண்டு சென்ற ஒரு இடத்துல அவருக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அப்பொழுது அப்ப நான் சொன்னேன், இப்ப இவருக்கு வருத்தம் தான், இவருக்கு பேய் பிடித்திருக்கு, இவவை கூட்டிக் கொண்டு போவான்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவ ஒரு சண்டே அவங்க சேவிஸுக்கு போன பிற்பாடு அவக்காக ஜெபித்திருக்கிறாள். ஜெபித்த உடனே அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் அவை விட்டு கடந்து போய்விட்டது. அப்பொழுது அன்று இரவு வந்து அவன் நித்திரை பண்ணிட்டு காலையில் எழுப்பி சொன்னாள், தம்பி எனக்கு இரவு நல்ல நித்திரை வந்தது, என்னுடைய மறைந்து போன அக்காவும் என்னுடைய அப்பாவும் கனவுல வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாரலாம். அவ பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பகலில கூட சொல்வாள், இது வந்து அக்கா வந்து நிக்கிறாங்க, இதோ அப்பா வந்து நிக்கிறான். அப்ப எங்களுக்கு பயமாவும் இருக்கும். அவ சொன்னா, கனவுல ஒருத்தரும் வரல, நல்ல நிம்மதியா நித்திரை கொண்டேன்னு சொன்னான். அப்ப அப்படி போகும் பொழுது எங்களுடைய குடும்பத்துல ஒவ்வொருத்தரா போய்கொண்டு இருந்தார்கள். நான் ஒரு இந்து இளைஞர் மன்றத்துல நான் ஒரு அங்கத்தினராக இருந்தேன். ஆனப்படியால் எனக்கு அதுல போவதற்கு ஒரு விருப்பம் இல்லாமல், ஆனா நான் இந்த ஆவிகளின் நிமித்தமாக நான் சரியான ஒரு குளம்படி பண்ணுகிறவனாய் காணப்பட்டேன். வீட்டுல கீழ்படுகிறது கிடையாது. சிறு வயதிலே நான் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாக உழைக்க துவங்கினேன். உழைத்தாலும் அந்த வீட்டை கவனிக்கிறது கிடையாது. சினிமா பார்ப்பதும், அங்கே ஃபுட்பால் விளையாட போவதும், இப்படியே என்னுடைய காலம் கழிந்து கொண்டது. அப்ப என்னுடைய சகோதரனுடைய பேச்சை தட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு நாள் நீ கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு உபவாச ஜெபத்துக்கு, ஒரு வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு போனேன். போயிருக்கும் பொழுது அங்க எல்லாம் இப்படிதான் செபித்தார்கள். அங்கு ஒரு இந்த பெரிய ட்ரம் ஒன்று வைத்து கொண்டு, அது சிபிஎம்ல இருந்து கடந்து வந்த ஒரு சபையா இருந்தவா, சிபிஎம் முறைப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. நான் கண்களை தொடர்ந்து வேடிக்கையை பார்த்து கொண்டது, எனக்கு ஜெபிக்க ஒண்ணு தெரியாது. ஆனாலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் தொட்டது. எனக்கு பாடுறதுக்கு விருப்பம்,
அங்கு சினிமா பாடல்களே பாடி எப்படி ஃப்ரெண்ட்ஸோடு சரி அந்த மாதிரி காரியங்களே செய்து பழக்கம். அப்ப அங்கு ஒரு பாடல் பாடினார்கள், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு சொல்லி அந்த பாட்டுகள் எல்லாரும் ஆவிக்குள்ள நிரம்பி அங்கு உடம்பெல்லாம் அசைத்து அவர்கள் பாடிய போது அந்த பாடல் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. அப்ப நான் வீட்டுக்கு போன பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஒரு சந்தோஷம், என்ன அறியாமலே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டானது. அவள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் முதலாளி வெளிக்கிட்டது நான் தான் போய் அன்றைக்கு போய் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அது அதோடு கூட அந்த 1983 இனக்கலவரம் வந்தது. அந்த இனக்கலவரத்திலே அப்பொழுது என்னுடைய சகோதரிமாரெல்லாம் சொல்லுவார்கள், நாள் ஆண்டவர் ஏற்கனவே இந்த காரியத்தை தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார், அப்பொழுது நாங்கள் ஜெபித்து ஆண்டவருக்குள்ள மறைந்து கொண்டால் இது ஒன்று நடக்காது சொன்னார்கள். அப்ப நான் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு விசுவாசம் கிடையாது, அப்படியெல்லாம் நடக்காது, அப்படி இப்படி ஆண்டவர் பாதுகாப்பார்னு சொல்லி நான் சொல்லிக்கொண்டு அப்போ மற்ற வாலிபர்கள்லாம் ஒரு ஒரு கொழும்புல ஒரு இன்சிடென்ட் நடந்த பிற்பாடு தமிழர்களுக்கு ஆபத்து வந்து விட்டதுன்னு சொல்லி தற்பாதுகாப்புக்காக அவர்கள் எல்லாம் கத்திகள் வாள்கள் இவையெல்லாம் அங்கு சரி பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நானும் அந்த காரியங்கள் எடுப்பட்டேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய கிராமத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி அப்படி தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சகோதரிமார்கள் என்னை விடவில்லை, அவர்கள் என்னை அனுப்பவில்லை, வைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது ஒரு இரவு முழுக்க நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்தோம். அந்த நேரத்தில் சிங்கள ஜனங்கள்லாம் வந்து இதெல்லாம் செய்துட்டு போனார்கள். எங்களுடைய வீட்டுக்கு இருக்கிற பகுதிக்கு வரவே இல்லை, நாங்கள் ஒரு காட்டுக்குள்ள இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர்கள் ஜெபிக்கவும் தெரியாது, அந்த நேரத்தில் அந்நிய பாஷைகள் ஒன்றும் கிடையாது. அது வந்து இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி ஜெபிக்கிறார். நான் சும்மா பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களுடைய ஜெபத்தின்படி அவர்களுடைய விசுவாசத்தின்படி எங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அப்ப இந்த குழப்பமெல்லாம் முடிந்த பிற்பாடு உடனடியாக நாங்கள் கண்டியில இருந்தோம். அந்த நேரத்துல யாழ்ப்பாணத்துக்கு எங்களை அங்கு வரும்படியாக அழைத்திருந்தார்கள். பல இடங்களில் இருந்து அங்கு இந்த இன்சிடென்ட் நடந்த நிமித்தமாக அகதிகளாக பலர் எங்களை யாழ்ப்பாண காணாட்சிக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது எங்களையும் அங்கு கண்டியிலிருந்து அழைத்திருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஞானஸ்தானம் எடுக்க விருப்பமானவர்கள் ஒப்புக்கொடுங்கள், உங்களை நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து கொண்டு போவோம் சொல்லி. எனக்கு ஞானஸ்தானத்தை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு யாழ்ப்பாணத்தை ஒருக்கா பார்க்கணும், யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அப்போ நானும் முதலாம் கையை உயர்த்தினேன். அப்போ எங்களை அண்ணா கூப்பிட்டு சொன்னார், நீ கையை உயர்த்திட்டு சினிமா பார்க்கக்கூடாது, மற்ற கூடாத காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட புத்திமதியை சொல்கிறார். நான் சரி, நானும் சினிமா பார்க்க போகிறது, இவர்கிட்ட சொல்லிட்டா போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கொண்டு நான் சந்தோஷமாக போகிறேன். அப்போ ஒரு பஸ்ஸை புக் பண்ணி போனோம். போனால் போய் ரெண்டு நாள் அவங்க ஜபம் நடந்தது. அந்த ஜபத்தில் ஆண்டவர் என்ன தொட்டுட்டார். அப்பொழுது ஞானஸ்தானத்தை பற்றி என்னால் தெரியாது. அப்போ ஞானஸ்தானத்தின்னு சொல்லி வேத பாடம், மூன்று வேத பாடம் தான் நடத்தினார்கள். அந்த மூன்று வேத பாடத்திலே இன்னும் நான் ஒப்பு கொடுத்து நான் ஆயத்தமாகி விட்டேன். அப்பொழுது ஞானஸ்தானம் இப்படித்தான் எடுக்க வேண்டும் என்ன சொல்லிட்டு பிற்பாடு சொன்னார்கள். இன்றைக்கு இரவைக்கு ராபூஜனம் நடைபெறும். ராபூஜனம் என்றால் நான் நினைத்த இன்னைக்கு பெரிய விருந்தொன்று கொடுக்க போகிறார்கள் போல இருக்கு சொல்லி. அப்போ எல்லாம் முடிஞ்ச காலையில் ஞானஸ்தானம் அன்றைக்கு இரவு தான் அதுக்குரிய ராபூஜனம் கொடுத்தாள். அப்போ எல்லாம் இன்னும் பான் கொண்டுகிட்டு வர்றாங்க, பான் உடுத்துல கொண்டுகிட்டு வர்றாங்க, எல்லாம் ராபூஜனம் நான் நினச்சேன், பெரிய விருந்துன்னு நினச்சேன். அப்போ அது அதை ராபூஜனம் எடுத்து முடிஞ்சு அடுத்த நாள் அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சாட்சியாக சொன்னார்கள். அநேக வாலிபர்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய வாலிபத்தை ஆண்டவருக்கு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சாட்சி சொன்னார்கள். நாங்கள் கத்திற்காக மறிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். பிற்பாடு அங்கு ஒரு 7-8 தாய்மார்கள் வயது போனவர்கள் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமே ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கத்திற்கு சொல்லி ஒப்பு கொடுத்திருப்போம், கத்திற்கு சொல்லி ஊழியம் செய்திருப்போம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசினார். நான் சொன்னேன், ஆண்டவரே இவர்கள் இப்படி சொல்கிறபடியால், இத்தனை வாலிபர்களும் இப்படி சொல்கிறபடியால் நான் இப்படியான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். கத்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அதுக்கு பிற்பாடு எத்தனையோ சூழ்நிலைகள், எனக்கு குடும்ப பாரம், குடும்ப பிரச்சனை, சகோதரிமார்களை கரை சேர்க்க வேண்டும், இந்த பொறுப்பு எல்லாம் என்னிடத்தில் இருந்தது. ஆனாலும் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததை நான் மறக்கவில்லை. பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், பல தடை வந்தது என்றாலும் தொடர்ந்து நான் பகுதி நேர ஊழியங்களை செய்து கொண்டு எப்படியாவது ஊழியத்துக்கு வர வேண்டும் தீர்மானித்தேன். பெரிய கதையெல்லாம் சொல்ல முடியாது, பிரசங்கம் பண்ண டைம் கிடைக்காது. ஆனால் அப்படினால நான் பிற்பாடு எனக்கு ஒரு வியாபார சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை செய்தேன். அந்த இடத்தை கொடுக்க வேண்டியதாக போய்விட்டது. பிற்பாடு நான் சர்ச்சில் போய் சொன்னேன், இப்படி கடையெல்லாம் கொடுத்துட்டேன், வேலை ஒன்றும் கிடையாது, அது கத்தர் கொடுப்பாருன்னு சொன்னார். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ள விசுவாசம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ நாங்கள் எப்படி கத்தர் கொடுப்பார், அது ஒரு கடவுள் எடுக்கிறதுனாலே அந்த நாட்களில் 100,000 ரூபா கிட்ட போயிடும்.
அப்ப வீட்டுல போய் இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன். அப்ப அண்ணா, எங்க அண்ணா வந்து ஒரு டெக்டர் பார்ட்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கிறார். அப்ப ஒரு நாள் மத்தியானம் அப்படியே இப்படி கையை வச்சு கொண்டிருந்தாராம். அப்ப அவங்களோட போஸ் கேட்டாராம், என்ன யோசனையா இருக்கு? சொன்னா, இல்ல தம்பிக்கு வேலை ஒண்ணும் இல்லை, அவன் தான் குடும்பத்தை எல்லாம் பார்க்க வேணும், கடையை எடுத்துட்டாங்கன்னா அந்த யோசனையா இருக்கு. அப்ப என்ன செய்ய போற, கடை ஒன்று இருக்கா, அந்த கடைக்கு 75,000 கீமனு கேட்கிறார்கள். அப்ப கேட்டுட்டு விட்டுட்டாராம். அப்ப நான் போயிட்டு சேர்ச்சில் போனோம்னா அவங்க சகோதரிமார்கள் இருந்தார்கள், சொல்லாம் போராடி ஜெபிக்கிறார்கள். ராஜமணிக்கு ஒரு வியாபார ஸ்தலத்தை கத்தர் கொடுக்க வேண்டும் என்று நான் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பாட்டு திரும்ப அடுத்த நாள் எங்க அண்ணா கூப்பிட்டு சொன்னார், எங்களுடைய பஸ் வந்து அந்த கடையை பார்க்க சொல்றார், எதுக்கு நீங்க ஒருக்கா போயிட்டு பார்த்துட்டு வான்னு சொன்னார். அப்ப நான் அந்த புரோக்கர்கிட்ட போய் பார்த்த பொழுது ஒரு சொன்ன கடை இருக்கு, மாதம் 1,000 ரூபாய் வாடகை, 75,000 ரூபாய் கீமணி கொடுக்கும். அப்ப நான் சொன்ன பாது பாடு அந்த பஸ் சொன்னாரோ, சரி அதை நாங்க வாங்கி கொடுப்போம், அவருக்கு உங்களோட குடும்பத்தையும் பார்க்கணும் தானே, வாங்கி கொடுப்போம். அப்ப நான் சர்ச்சில் போயிட்டு சொன்னோன்னு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் கர்த்தர் செய்த காரியம், மனிதர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதிலிருந்து எனக்கு விசுவாசம் அப்படியே வளர்ந்து வரான். பிற்பாடு நான் அந்த கடையை நல்ல வியாபாரம், நல்ல நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வர்ற நேரத்துல எனக்கு ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. அப்ப எல்லாரும் எங்களோட பெரிய போதகர் வந்து ஓப்பனிங்க்கு கூப்பிட்டு இருந்தேன், அவர் வரல. அதுக்கு பிற்பாடு வந்து அந்த கடையில் வந்து இருந்துட்டு நான் போக்கில் நான் ஜெபிக்க சொன்னேன். அப்போ அவர் ஜெபித்தாராம், ஆண்டவரே இந்த வியாபார ஸ்தலம் இவனை கட்டி போடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தாராம், ஆசீர்வதித்து கொண்டு ஜெபிக்க. அவ திரும்ப நம்ம பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் திரும்ப நான் ஊழியத்து கண்டனே ஒப்புக்கொடுத்தேன். குடும்ப பிரச்சனை எல்லாம் அப்படியே படிப்படியாக அப்படியே நீங்கி விட்டது. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிற இடத்துல ஒரு நாள் ஜெபித்து விட்டு நித்திரைக்கு போனேன். கர்த்தர் சத்தம் ஒன்று கேட்கிறது எனக்கு, நான் சொல்லுகிறேன், சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு நான் சொல்லுகிறேன். அப்போ காலையில் எழும்பி என்னுடைய அக்காட்ட சொன்னேன், இப்படி ஒரு சத்தம் கேட்டது. அப்போ சொன்னால், இனி நீங்கள் தாமதிக்க கூடாது, என்ற கர்த்தர் அழைப்பை கொடுக்கிற நேரம் இதுவாக இருக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பாட்டு இந்த வியாபார ஸ்தலத்தை நான் கொடுத்து விட்டு எனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தது, அதுக்குடைய அப்படி திருமணத்தை செய்து வைக்க வேண்டும், அது ஒரு பாரமாக இருந்தது. ஆனால் சொன்னார்கள், எல்லாவற்றையுமே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நீங்கள் போகணும்னு சொல்லி என்ன சொன்னார். அப்புறம் ஊழியத்துக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு பிற்பாடும் இந்த பாரம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தது. அப்போ பிற்பாடு ஒரு ப்ரொபோசல் வந்து அந்த கல்யாணம் சரி வந்த பொழுது, அப்போ காசு ஒன்றும் இல்லை, இல்லை நாங்கள் சம்பளம் இல்லாமல் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செய்கிற ஊழியம் யார்ட்டையும் கேட்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் பெரிய போதகர் சொன்னார், நீ ஊழியம் செய்யப்படியாக என்னுடைய சார்பாக உனக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னார். நம்ம கண்டி சபையிலிருந்து அவர்கள் சொன்னார்கள், இந்த திருமணத்துக்குரிய சகல காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் சமர்ப்பித்து சொன்னார். அவர் அந்த நேரத்தில் ஒரு கொண்மை ஆஃபீஸராக இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் இவர் எனக்கு 10,000 ரூபாய் காசு கொடுத்தார். கண்டியில் ஒரு கடையில் ஒரு மூடு அரிசி வாங்கி கொண்டு சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவனுள்ள சாட்சிகள். அப்போ அதையெல்லாம் வாங்கி அந்த திருமணத்தை அழகாய் செய்து முடித்து விட்டு தொடர்ந்து முற்றுமுடிய முழு நேரத்துக்குன்னு சொல்லி ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தா. எங்கள் குடும்பத்தில் முழு நேர ஊழியத்துக்குண்டு 5 பேர்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். நான், என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணா, அண்ணி, என்னுடைய மூத்த மரத்து போன மூத்த சகோதரியுடைய மகன், அவர் காணொலி ஊழியர் செய்தார். அவர் 98ஆம் ஆண்டு அவர் இரத்த சாட்சியாக மறைத்தார். அங்கு வந்து அவரை ஒரு குழுவினர் வந்து அவருடைய கழுத்து வெட்டி அவர் கொலை செய்தார். மிகவும் வல்லமையான ஒரு ஊழியக்காரர், அநேக ஊழியர்களை உருவாக்கினவர். இந்த கிடியோன் என்ற தம்பிக்கு தெரியும், அவரை குறித்து அவர் எழுபடால் அப்படி ஒரு ஒரு பலமான நிற்பார். அவரை கண்டு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை கத்திருக்குன்னு சொல்லி அர்ப்பணித்தார்கள். அவருடைய எழுப்பி சாட்சி சொல்ற நேரம் எல்லாம் சொல்வார், நான் கத்தருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் எப்பொழுதும் சொல்வார். அதே போல கத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வாஞ்சியை அறிந்து கத்தர் அவரை தன்னுடைய சித்தத்துக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதுக்காகவும் கத்தரை நன்றியோடு கொண்டு துதிக்கிறேன். ஆனபடியால் இந்த கடைசி காலம் நாங்கள் வாழ்றது கடைசி காலம். கடைசி காலம் சொல்றபடினால் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். எஜமான் வரும் பொழுதும் ஊழியம் செய்கிறவரால் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அனுப்பினால் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம், வாசிப்போம். நாங்கள் யாத்ராவஸ்தி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய நாங்கள் வாசிப்போம். அவர்கள்
எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்தருடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்த அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகள் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை பார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகள் என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து, அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து தாமதித்து விட்டது. 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அங்கே காத்திருந்த நேரத்தில் ஜனங்கள் சொன்னார்கள், அந்த மோசேக்கு எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்ததோ எங்களுக்கு தெரியாது, ஆனபடியால எங்களை நடத்தி கொண்டு போகும்படியாக, எங்களுக்கு முன் செல்லும்படியாக ஒரு தெய்வத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆரோனிடத்திலே சொல்லி இருந்தார்கள். ஆரோனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம், ஆரோன் இந்த கனமான ஊழியத்துக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு மனிதனாக அங்கு காணப்படுகிறார். ஆனாலும் ஆரோனுக்குள்ளே ஒரு பின்மாற்றம் வந்துவிட்டது. ஜனங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்களுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலட்டி தாருங்கள் என்று கேட்டு ஆரோன் என்ன செய்றார், ஒரு கன்றுக்குட்டியை அங்கு உருவாக்குறதை நாங்கள் அங்கு காண்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு தாமதிக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அவசரம் உண்டாகும். கர்த்தர் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் தாமதிக்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு துரிதமான கிரியைகளை அங்கு செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு மோசே அங்கு மலைக்கு சென்று கர்த்தரோடு கூட சம்பாதித்து அங்கு வருகிறவர்களுக்கு தாமதிக்கிற நேரத்தில் அங்கு யோசுவா மலையடிவாரத்தில் இருக்கிறார். இங்கு ஆரோன் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். அங்கு ஜனங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து என்ன செய்தார், ஒரு கன்றுக்குட்டியை அங்கு உருவாக்கி விடுகிறதை நாங்கள் காண்கிறோம். இதனால ஜனங்கள் அங்கு பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாகிறதுக்கு அங்கு ஆர்வம் காரணமாக இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அங்கு ஜனங்கள் என்ன செய்தார்களோ, அங்கு புசிக்கவும் குடிக்கவும் அங்கு உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜனங்களுடைய விளையாட்டிற்கு அங்கு ஆர்வம் காரணமாக இருந்தார். அதான் கேட்டார், இந்த ஜனங்கள் என்ன பாதகம் செய்தார்கள், ஏன் இவர்களை இப்படி நடத்தினீர், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தீர் என்று சொல்லி அங்கு ஆர்வனை பார்த்து கேட்ட பொழுது ஆர்வன் அங்கு பேசாமல் இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களுக்கு பயந்து இந்த மாதிரி காரியத்தை செய்தேன் என்று சொல்லி மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி இவ்விதமாக அங்கு ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்துறதுக்கு இந்த ஆரோன் அங்கு காரணமாக இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அடிப்படையில் ஆரோன் சொல்லியிருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் பொறுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்துல மோசே வந்து விடுவார் என்று சொல்லி அங்கு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அங்கு யோசுவா அங்கு மலைவாடு அடிவாரத்தில் இருக்கிற யோசுவா ஆரோனை போல ஜனங்கள் மத்தியில் இருந்திருந்தால் யோசுவா அந்த காரியத்தை அவர் செய்திருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனையோ காரியங்களை பேசியிருக்கிறார், எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. தாமதம் ஆகிறபடினால் நாங்கள் வேறு எதையும் நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் செய்துவிடக் கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரன் எங்களோடு கூட ஊழியம் செய்தவர், அவர் எங்களை விட்டு முழு நேர ஊழியம் இல்லாமல் ஊழியம் செய்கிறவர் சொன்னார், ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் பாஸ்டர், நீங்க வந்து ஆரம்பியுங்கள், எனக்கு அந்த இடத்துல இடம் இருக்கிறது சொல்லி என்னை ஒரு வாக்கினைப்படுத்தி கொண்டே இருந்தார். எனக்கு என்னுடைய மனம் அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்பொழுது இவர் ஒரே உற்சாகமா இருக்கிறார், சரி இதற்காக நாங்கள் இருக்கா ஜெபிப்போம் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் பேசினார் என்னுடைய, இவர் அவசரப்பட்டு ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்க போகிறார், நீ எச்சரிக்கையா என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். அப்பொழுது நான் அந்த வார்த்தையை அவருக்கு சொன்னேன்.
நீங்கள் அவசரப்படுவீர்கள். கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் நீங்கள் காத்திராமல் அவசரப்பட்டு நீங்கள் ஒரு இஸ்மவேலை பெற்றெடுக்க போகிறீர்கள் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார்னு சொன்னேன். ஆனாலும் அந்த வார்த்தையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி? நான் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறேன், இவ்வளவு நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியும் நான் ஒரு நாளாவது சும்மா இருப்பதில்லை, எவ்வளவு ஊழியங்களை செய்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் சொல்லி பல போதகர்மார்கெல்லாம் அவர் போன் பண்ணி கேட்டு இப்படி ராஜமணி பாஸ்டர் இப்படி என்னை பார்த்து சொல்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பல இடத்துல கேட்டிருக்காங்க. இனி பலரும் தெரிந்தால் அவரை ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்காக பலர் எனக்கு விரோதமாக அவருக்கு சாதகமாக சில வார்த்தைகளையே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நானுடைய வரும்பொழுது நான் கர்த்தரோடு பேசினபடியே அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாறுமாறாக்கி போட்டார். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்திலே எதையாவது தாமதப்படுத்துவாரே ஆனால் அது எங்களுடைய நன்மைக்காகவே. இன்றைக்கு கர்த்தர் முதலாம் இன்னைக்கு ஆண்டருடைய ஆண்டவர் போகும்போது சொன்னால் இதோ நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி வருகையில போக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட தான் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு இந்த ஜனங்கள் அவசரப்பட்டார்கள். ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். யாத்ராம் 20 4 வசனத்திலே தெரிந்த வசனம், அங்கு பூமியிலே உங்களுக்கு என்று சொல்லி ஒரு விக்கிரத்தை ஆகிலும் ஒரு சுருவத்தை ஆகிலும் நீங்கள் உங்களுக்கு உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார். இந்த இடத்திலே முதல் முதலாக ஜனங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி அங்கு ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு சொல்லி அங்கு உருவாக்கி கொள்கிறார். அவர் சொன்னாரே, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும், எங்களை வழிநடத்துறதுக்கு ஒருவர்த்தையும். அதுக்காக தான் கர்த்தர் மோசை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கூக்குரல் கர்த்தருடைய சந்நிதி கெட்டியது. அப்பொழுது ஒரு மனிதனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தீர்மானித்து அங்கு அடிமைத்தனம் அங்கு கொடூரமாக இருக்கிற நேரத்துல ஒரு லேவியன் ஒரு லேவிய ஸ்திரீ விவாகம் பண்ணி அதற்கு பிற்பாடு பிறந்த குழந்தை தான் மோசே. அவ்வளவு காலம் மோசையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாக மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். மோசே தான் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர வேண்டும். அவர் சொன்னார், எங்களை நடத்தி கொண்டு போறதுக்கு எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லி சொன்னார். எங்களுடைய வாழ்க்கையிலும் யாரும் எங்களை நடத்தக்கூடாது. கர்த்தர் ஒருவர் எங்களை நடத்தணும். போதகர் தான் எங்களை நடத்த வேண்டும். என்ன போதகர் தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்தரவாதமாக இருக்கிறார். அடிப்படையில் அவர் வேதனைப்படாதபடி அவர் துக்கப்படாதபடிக்கு அவர் உங்களை அன்பாய் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் ஓ கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் அப்படி இருமாப்பாக இருந்திடக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் கூட இன்னைக்கு காலையில் நான் வெளிக்கட்டு வரும் பொழுது நான் இலங்கையிலிருந்து ஒரு கோழனு அவர் நான் சொன்ன விதமாக இந்த சபைக்கு நான் போகிறேன்னு சொன்னேன். அங்குள்ள ஒரு பாஸ்டர்னு சொன்னேன், எனக்கு ஜெபித்து விடுங்கன்னு சொல்லி நான் இருமாப்பா இல்லை எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி நான் வரவில்லை. நான் என்ன செய்தேன், எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபித்து விடுங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட தயவாக கேட்டேன். அனுப்படையா கர்த்தர் உண்மையாக ஒரு மனிதனை கர்த்தர் நடத்தும் பொழுது அவன் தாழ்மையுள்ள மனிதனாகவே அவன் எப்பொழுதும் காணப்படையான். அனுப்படையா கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும். அடுத்த சூழ்நிலைக்கு முன் செல்லும் தெய்வங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி வழி நடத்தி கொண்டு வர வேளையில் வசனத்தை வாசிப்போம். யாத்ராமம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. அவர்களை விட்டு அங்கு விலகி போகவில்லை. கர்த்தர் அவர்களை தன்னை உள்ளங்கையில் ஏந்தி கொண்டு வருகிறது போல கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் ஜனங்கள் சொல்கிறார், எங்களுக்கு எங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஒரு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கு ஜனங்கள் கேட்டுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். வாக்குத்தங்கள் தாமதமாகும். சில நேரங்களிலே கர்த்தர் எங்களுக்கும் இந்த சபைக்கும் பல வாக்குத்தங்களை கொடுத்திருப்பார்.
கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு எழுப்புதலை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துக்கும் அவ்விதமான பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பத்திலே ஒரு அக்கினி அனுப்புவேன் என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஆனப்படியால் கர்த்தர் அந்த அக்கினியை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் போயிட்டு ஐயோ காத்திருந்தோம் அக்கினி வரல என்று சொல்லி நாங்கள் போய் ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு வந்துட முடியாது. ஆரோனுடைய குமார் நாதாவும் அபியும் என்ன செய்யறாங்க, அது பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்து அங்கு தூபகலசத்தை போட்டு தூபம் காட்ட வேண்டிய அவர்கள் என்ன செய்தார்களாம், அன்றைக்கு பலிபீடத்தில் அக்னி அங்கு அவிந்து போய்விட்டது. இவர்கள் கட்டைகளை போட்டு அங்கு நெருப்பை உண்டாக்க வேண்டி இவர்கள் அதை செய்யாதபடியால் அக்னி அங்கு அவிந்து போய்விட்டது. அப்பொழுது என்ன செய்தார்களாம், அந்நிய அக்னியை கொண்டு வந்து அங்கு கர்த்தருடைய சமூகத்தில் இவர்கள் தூபம் காட்டினார்கள். அப்பொழுது அந்த ஸ்தலத்திலே ரெண்டு பேரும் மரித்தார்கள். கர்த்தருடைய அக்னி வந்து அவர்களை பட்சித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடிப்படையில் அக்னிக்காக காத்திருக்கிறோம். அந்த அக்னியிலே சொல்லி ஒரு அந்நிய அக்னியை நாங்கள் கொண்டு வந்துட முடியாது, அவர் இஸ்மவேலை நாங்கள் கொண்டு வந்துட முடியாது. கர்த்தர் அந்த அக்னி அனுப்பு வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதுதான் ஒரிஜினல் அக்னியாக இருக்கும். பெந்தெகோஸ்து நாட்களில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் இஸ்மவேலை காத்திருங்கள். அப்ப அந்த காத்திருக்கிற நேரத்துல அவர்கள் ஐயோ ஒரு நாள் காத்திருந்தோம் அக்னி கிடைக்கலன்னு சொல்லி வேற எதையாவது அவர்கள் செய்திருக்க முடியாது. அந்த அக்னி வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தபடியா தான் அந்த இடம் அசைந்தது. அங்கு அந்நிய பாஷை பேசினார்கள். அங்கு வல்லமாக அந்த இடம் அசைந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அனுப்பினபடினால் ஏற்ற நேரத்துல கர்த்தர் அந்த அக்னி அனுப்பினபடினால் அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அனுப்படியால இடம் அசைய வேண்டும். இன்றைய காலையிலும் இந்த இடம் அசைவது போல ஒரு சமூகம் ஒரு பிரசன்னத்தை இந்த இடத்துல உணரக்கூடியதாக காணப்பட்டது. அனுப்படியால் இந்த நிலையிலே நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்களானால் சாத்தானுடைய வல்லமைகள் உங்களை நெருங்க முடியாது. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளிலே நான் இலங்கையிலிருந்து இந்த ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய குழுவாக இருந்து ஜெபித்த பொழுது பல தீர்க்க தரிசனங்கள் வந்தது. அதுல ரெண்டு காரியத்தை கொடுத்து எனக்கு சொன்னார்கள், அந்திகிறிஸ்துடைய வல்லமையை இந்த சபைகள் இங்குள்ள சபைகள் மேற்கொள்ள வேண்டும். சில சபைகள் இந்த ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறது, மற்றது உலகத்தின் ஆவிகளுக்கு சபை இடம் கொடுத்திருக்கிறது. வருகையை குறித்த தரிசனம் இல்லாமல் சிலர் இருக்கிறார்கள் சொல்லி ஆண்டவர் பேசினார். அதுபடியாக அந்திகிறிஸ்துடைய வல்லமை உலகத்தின் வல்லமை என இப்பொழுதே பல அந்திகிறிஸ்துகள் தோன்றி இருக்கிறார்கள். அதனுடைய சாயலை நாங்கள் காண்கிறோம். பல கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறார்கள், சில கள்ள போதகர்மார்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய கிரியைகளை நாங்கள் காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். அனுப்படையால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறபடினால் இன்னும் நாங்கள் அக்னியாக இருக்க வேண்டும், இன்னும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும், இன்னும் ஆவிக்குள்ளாக இருந்தால்தான் நாங்கள் இவைகளை மேற்கொள்ள முடியும். அனுப்படையால் அந்திகிறிஸ்து மேற்கொள்ளாமல் நாங்கள் கர்த்தருடைய வருகையிலே போக முடியாது. அனுப்படையால மணவாளன் வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், ஆனால் மணவாட்டி ஆயத்தம் கிடையாது. மணவாட்டி இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. சாரால் பார்த்தால் இனி எப்படி வயது போய் கொண்டிருக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது, இனி அவர் இன்பம் உண்டாகாது, இனி எப்படி எங்களுக்கு குழந்தை வரும் என்று சொல்லி அவர்கள் சாரால் இனிசெல்லாம் அவசரப்பட்டு ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, நீ ஆகாரோடு கூட அடிமை பெண்ணாகிய ஆகாரோடு கூட சேர்ந்து ஒரு பிள்ளை பெறும், அது எங்களுடைய வாரிசாக இருக்கட்டும், எங்களுடைய சிரேஷ்ட புத்திரனாக இருக்கட்டும் என்று சொல்லி அவளுடைய ஆலோசனைக்கு ஆபிரகாம் சீதாராம் இணங்கி போனார். விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்துல அலசலைப்படாதவர், எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்கிறவர். இந்த விஷயத்துல என்ன செய்யறோம், சாரனுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு அவசரப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு செய்து விட்டார். பாருங்கள், அந்த அன்னைக்கு செய்த ஆபிரகாம் செய்த தவறுனால இன்றைக்கும் எங்களுக்கு எவ்வளவு உபத்திரவமாக இருக்கிறது. இன்னைக்கு முழு உலகத்திலும் இந்த வல்லமை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அங்கு எழும்பி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். உலகம் எங்கும் அவர்கள் துஷ்டனாக இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இதுக்கு காரணம் ஆபிரகாம் செய்த தவறு. காத்திருக்கிறவர்கள் கடைசி நேரத்துல
கடைசி நேரத்துல விசுவாசன செய்யறான், ஒரு குறுக்கு வழியில வந்து ஒரு அவசரப்பட வைத்து விவிதமான காரியத்தை செய்ய வைப்பான். அது பிற்பாடு என்ன செய்வான், பிரச்சனையை உண்டாக்கும். பேரு பார்க்கணும், அங்கு ஆகார் வந்து அவர் கற்பவதியான பொழுது ஆதியாம 11:4 பார்க்கிறோம், அவர் என்ன செய்யறான், நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்தின் குணம் அவளுக்குள்ளே அங்கு வந்து விட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடிப்படையில தாமதம், வாக்கு தத்தங்கள் தாமதமான ஒன்றால் நாங்கள் சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் நிச்சயமாகவே எப்படியாவது அதை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் எங்களுடைய டைம் தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தனக்கென்று சொல்லி ஒரு டைமை வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு கல்யாணத்துல நாங்கள் அதை நன்றாக பார்க்கிறோம். எல்லாம் அவசரப்படுகிறார்கள், விருந்தாளிகள் எல்லாம் வந்து போக போகிறார்கள், அவமானம் வரப்போகிறது, கல்யாண வீட்டுக்காரர்கள் மிகவும் துக்கப்படுகிறார்கள். அப்போ மரியாதை வந்து கொஞ்சம் அவசரப்படுகிறார், ராட்சரசம் முடிந்து விட்டது. ஆனால் ஸ்திரீயும் உனக்கும் எனக்கும் என்ன, இது பிதாவுடைய காரியம், இது கர்த்தருடைய காரியம், இன்னும் அவருடைய வேலை வரவில்லை. அவருடைய டைம் வர்ற நேரத்துல ஆண்டவர் வெறும் தண்ணீரை அங்கு திராட்சரசமாக மாற்றினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிதான் சொல்ல, வெறும் தண்ணீர் ஒன்றும் இல்லாதது போல இருக்கும், அதை தான் கர்த்தர் திறமையாக மாற்றான். எங்களிடத்தில் ஒருவேளை ஒன்றுமே இருக்காது, நாங்கள் ஒரு திறமசாலியோ அப்படி ஒன்றும் கிடையாது, நாலாம் இந்த இடத்துல இருந்து இப்படி வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு நான் தகுதியே கிடையாது, நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனால் என்னை தகுதி ஆக்குனவர் ஆண்டவர். அப்படியாக கர்த்தர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஒரு வார்த்தை வறுமையானால் அதை பற்றி கொள்ளுங்கள். நான் ஊழியத்துக்கு ஒரு கட்டத்துல எல்லாரும் ஊழியத்துக்கு சொல்லி எங்களுடைய சபையில் எழுதி கொடுத்தார்கள் தங்களுடைய எங்களுடைய ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு ஊழியக்காரன், வல்லமையான ஊழியக்காரன் சட்டத்தில் எங்களுடைய தரிசனத்தை விட்டு விலகி விவாகம் பண்ண போய்விட்டான். அப்பொழுது எல்லாம் வர்றவர்கள்லாம் இப்படி போகக்கூடாது, உறுதியா இருக்கிறவர்கள் மாத்தா இருக்குன்னு சொல்லி எல்லாம் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அப்பொழுது ஒரு 40-45 பேர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அப்ப அதுல நான் அந்த நேரத்தில் 3 நேரம் ஊழியத்துக்குன்னு வரல. அப்ப நானும் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, அப்ப எல்லாரும் சிரித்தார்கள், ஓ ராஜமணியும் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார் ஊழியத்துக்கு வரப்போறன்னு சொல்லி. அப்ப என்னுடைய நேரம் நீங்களும் எழுதி கொடுத்தீர்கள். அப்ப அப்படி எழுதி கொடுத்தவர்கள் முழுவாசி பேர் இல்லை, 2 பேர் தான் எழுதி கொடுத்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் காணான் சபையிலிருந்து ஊழிய அந்த 2 பேரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒருத்தரும் கணக்கெடுக்கிறது கிடையாது. அந்த 2 பேர் தான் இன்னைக்கு காணான் சபையில ஊழியர்களாக இன்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு நாள் எங்களுடைய பெரிய போது சுவிட்சர்லாந்துக்கு போயிருந்தான். அப்போ அந்த இடத்துல இந்த டெலிஃபோன் தொலைபேசி வசதியெல்லாம் ஒன்று கிடையாது. அப்போ கடிதம் போட்டால் மாதக்கணக்காக கடிதம் வர்றது. அப்போ இன்னொரு கடிதம் எழுதி அனுப்புகிறேன். எனக்கு ஒரு சிறிய ஒரு பேப்பர் தோண்டல, உன்னுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது, கர்த்தர் உன்னையும் ஒரு அப்போஸ்தலனாக மாற்றுகிறார், ஆனப்படியால் நீ ஜெபித்து ஆயத்தப்பட. அவ்வளவு தான் அந்த கடிதம், இன்னும் நான் அந்த கடிதத்தை வைக்கிறேன். அதை வைத்து நான் ஜெபித்தபடினால் அந்த வார்த்தையை நான் ஒரு தீர்க்க தரிசனமாக நான் ஏற்றுக்கொண்டபடினால் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாக நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. விதமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தங்கள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் அங்கு படித்துக் கொள்ள வேண்டும். ஆனப்படியால் கர்த்தர் இன்னைக்கு சபையை நோக்கி பார்க்கும் பொழுதும் 1st century அப்படித்தான், எங்கு கத்தர் வருன்னு சொன்னால் இன்னும் வரவில்லை, இன்னும் தாமதமாகுது. அடிப்படையில் கத்தருடைய வருகை தாமதமாகும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் வரும், அதுதான் பரியாசம். ஜனங்கள் மத்தியில பரியாசம் வரும். யாரு யார் மத்தியில பரியாசம் வரும், கத்தருடைய வருகை கண்டு காத்திருக்கிறவர் மத்தியில அந்த பரியாசம் வரும். வாசிப்போம் 2 பேதுரு 3:3. 2 பேதுரு 3:3. அவர் வருவார் என்று சொல்கிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நிச்சய அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் நூற்றாண்டுலேயே ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய காணியாட்சிகளை விட்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் இரவு பகலும் காத்திருந்து ஆண்டவர் வரப்போகிறார் சொல்லி காத்திருந்தார்கள். பேதுருவெல்லாம் தன்னுடைய நாட்களிலே ஆண்டவர் வர வேண்டும் என்று சொல்லி பேதுருவெல்லாம் விரும்பினார்கள். அப்படி வாஞ்சையோடு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகி கொண்டது. அப்பொழுது அவர்கள் மத்தியிலே இருக்கிற சிலருக்குள்ளே அங்கு பரியாசம் உண்டாயிட்டு, அப்ப பரியாசக்காரர் எங்க இருக்கிறார்கள், சபைக்குள்ளதான் விரும்பினார்கள்,
கர்த்தருடைய வருகை கண்டு சொல்லி ஆயத்தமாகிற ஜனங்கள் மத்தியில தான் பரியாசக்காரரும் அங்கு எழுப்பினார்கள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் தோன்றின நாள் முதற்கொண்டு பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்த பிற்பாடும் இன்னும் கர்த்தர் வரவில்லை என்று சொல்லி அங்கு பரியாசம் உண்டாயிற்று. அப்ப பரியாசக்காரர் எல்லாம் எப்படி பரியாசம்? அவர்கள் தங்களுடைய சுய இச்சையினாலே இழுக்கொண்டு இப்படிப்பட்ட பரியாசமான காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஏனால் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களிலே வருகை நாட்களிலே வானங்கள் மடமடன்னு சொல்லி அங்கு விழும் பூமியில் உள்ள பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப இவர்கள் பார்த்தார்கள், வானம் அப்படி இருக்குது, எல்லாம் மடமடன்னு சொல்லி ஒன்று விழவில்லை, பூதங்கள் எல்லாம் பூமியில இருக்கொண்டும் வெந்து உருகி போகல, எல்லாம் அப்படியே பூதங்கள் எல்லாம் இருக்குது, ஆனா அப்படியே கர்த்தரே நீ எங்க வரப்போகிறார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே ஒரு பரியாசம் உண்டாயிட்டு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனப்படா இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய வருகைக்கு, அதான் எங்களுடைய தரிசனம். இன்னைக்கு ஊழியம் இருக்கலாம், எழுப்புதல் இருக்கலாம், அக்கினி இருக்கலாம், அக்கினிக்குள்ளே நாங்கள் மூழ்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன எங்களுடைய தரிசனம், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இவ்வளவெல்லாம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்படுவோமே, ஆனால் என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஊழியம் செய்த என்ன பிரயோஜனம்? விசுவாசிகளாக இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு சொல்லி பிரதிஷ்டையோடு கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அடுப்படியால் கர்த்தருடைய வருகை தான் எங்களுக்கு தரிசனமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்திலே மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது பல அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. முதலாவது செங்கடலை அவர்கள் கடந்தார்கள். அங்கு ஒரு வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல செங்கடலை கடந்து வந்தார்கள். வனாந்திரத்திலே அவர்களுக்கு மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அங்கு அவர்களை பாதுகாத்தது, அது ஒரு அனுபவமாக காணப்பட்டது. அங்கு வனாந்திரத்திலே ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்கினார், அங்கு அந்த வழியிலே வழிகளை ஆண்டவர் உண்டாக்கினார், அது ஒரு அனுபவமாக காணப்பட்டது. வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அவர்களை திருப்தியாக்கினார், அது ஒரு அனுபவமாக இருந்தது. கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அதுவும் ஒரு அனுபவமாக இருந்தது. இதெல்லாம் இருந்தும் அநேகர் பேரில் ஆண்டவர் பிரியமாக இருக்கவில்லையாம். அடிப்படையால் அவருடைய தரிசனம் எல்லாம் என்ன? வனாந்திரத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. என்னது? நாம் அவர்கள் இச்சித்தார்கள், இச்சிக்கப்பட வேண்டிய இடம் வனாந்திரம் அல்ல, வனாந்திரத்தில் அங்கு உண்டு கிடையாது. ஆனா வனாந்திரத்தை பத்தி தான் பாவமான காரியங்கள் எல்லாம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இச்சித்தார்கள், விபசாரம் பண்ணினார்கள், அங்கு எங்களுக்கு விருப்பமான மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு விரும்பினார்கள். அங்கு இறைச்சியை கேட்டார்கள், காடையை கேட்டார்கள், கொம்பட்டி காய்களை கேட்டார்கள், கீரைகள் வேண்டும், வெங்காயம் வேண்டும், வெள்ளைப்பூடுகள் வேண்டும் என்று சொல்லி இப்படி தங்களுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தும் மணியான காரியங்களை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஆண்டவர் வானத்தின் மன்னாவை கொடுத்தார். பிதாக்கள் அறியாத மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களுடைய ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், இந்த அற்பமான ஆகாரம் எங்களுடைய மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அது அதனுடைய ருசியை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அது தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறதாம். ஆனாலும் அவர்கள் சொன்னார்கள், இது எங்களுடைய மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறன்னு சொல்லி அங்கு சொன்னார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் அநேகருக்கு வெறுப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே கழிவுள்ளவர்கள் சொன்னார், ஐயோ கர்த்தருடைய சமூகம் இன்பமாக இருக்கிறது, கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு இனிமையாக இருக்கிறது, ஐயோ இந்த நேரம் போதாது, இன்னும் நாங்கள் துதிக்க வேண்டும், இன்னும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாக ஆவலோடு கூட இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அனுப்படியால் நாங்கள் எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும் வருகை தரிசனத்தோடு கூட நாங்கள் ஜீவிக்க வேண்டும். அந்த தரிசனம் சபைகளுக்குள்ளே இருக்கிறதா சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சபையை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆனபடினால் நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகைக்கு சொல்லி ஆயத்தமாகிறவர்களாக என்ன செய்வது காண வேண்டும். அடுத்ததாக கர்த்தருடைய வருகை தாமதமாகிற நேரத்தில் மனிதனுடைய வாழ்க்கையிலே நித்திரை வரும். மத்திய 25 அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கிறோம், அங்கு மனவர்களுக்கு எதிர்கொண்டு போகும்படியாக 10 கன்னிகைகள் அங்கு ஆயத்தமானார்கள். 10 பேருக்கும் அங்கு ஒரு விதமான ஆடைகள் கொடுக்கப்பட்டது, ஆயத்தமாகறதுக்குரிய சகல காரியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள் சொல்லப்படுது. அந்த 5 பேரும் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்தி அவர்கள் ஜெபித்திருப்பார்கள், எண்ணியை சேகரித்திருப்பார்கள், எப்பொழுதும் மனவாளன் வருகிறார் என்று சொல்லி ஆவலோடு காத்திருப்பார்கள், எப்பொழுதும் அந்த எக்கால சத்தம் கேட்கும் என்று சொல்லி
அவர்கள் ஆவலோடு கூட அங்கு காத்திருந்தார்கள். அதே நேரத்தில் புத்தி இல்லாத கன்னிகள் மணவாளன் வர தாமதிக்கிறார், இதோ இப்ப ஒருவர் அப்போ வருவார்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வரவில்லை, வருகிற நேரத்தில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம், வருகிற நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆடைகளை நாங்கள் அணிந்து எங்களுடைய தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் போவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்றாங்க, எல்லாரும் நித்திரை அடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், எல்லாரும் நித்திரை கொண்டாராம். அடிப்படையில் கர்த்தருடைய வருகை தாமதமாகிற நேரத்தில் ஒரு நித்திரை கொண்டு வரும், ஒரு ஆயாசம் கொண்டு வரும், ஒரு நிர்விசாரம் கொண்டு வரும். வேகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் நித்திரை பேருக்குள்ளே இவ்விதமான நிர்விசாரங்கள் வந்திருக்கிறது. சீயோனை குறித்து நிர்விசாரமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. அடிப்படையில் நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை கொடுத்து நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நித்திர வருது இயல்புதான், மனிதனுக்கு இரவில் நித்திர வரும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சிலர் நித்திர கொள்ளுவார், கர்த்தருடைய சமூகத்தில் பலர் நித்திர கொண்டிருக்கிறார். பல இடங்களிலே நான் கண்டிருக்கிற விதமாக நித்திர கொள்றதை நான் ஜெபித்து கொண்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். நான் சொல்றேன், நித்திர கொள்ளாமல் சொல்றேன், கொஞ்சம் தினம் முடிஞ்சு கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்கள், என்னோட கூட கொஞ்சம் அணிந்து கொள்ளுங்கள் சொல்றேன். அப்படி நித்திர வரும். யோனாவுக்கு பாதிக்கிதானே, யோனா வந்து அங்கு கடல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது கப்பல் கடல் கொந்தளிக்குது, கப்பலுக்குள்ள சரக்குகள் எல்லாவற்றையும் அங்கு தூக்கி எறிகிறார்கள், கப்பலை இலகுவாக்குறார்கள். யோனாவோ என்றால் அங்கு கப்பலின் அடித்தளத்துல போய் அங்கு அயர்ந்த நித்திரையாக இருக்கிறார். என்ன நடக்கிறேன்னு சரியா, அங்கு கடல் கொந்தளிக்குது, ஜனங்கள் எல்லாரும் அங்கு தன் தன் தெய்வங்களை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார்கள், எல்லாரும் அங்கு பதற்றத்தோடு கூட இருக்கிறார்கள். அங்கு யோனாவை தேடி பார்த்தால் யோனா கப்பலின் அடித்தளத்துல போய் அங்கு நித்திரையாக இருக்கும், நிர்விசாரமான நித்திரை. இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு நித்திரையாக அனுப்படையில இந்த வருகை நாட்களை குறித்து வருகிற நித்திரை. நித்திரன்னு சொல்ல நாங்கள் கண்களை மூடி நித்திரை போன்ற அந்த நித்திரை அல்ல, சபையில் இருந்தாலும் ஆணிக்குரிய நித்திரை. அவர்கள் ஒரு சிலங்களை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், பிரசங்கம் கேட்கிற நேரத்துல தலையெல்லாம் நல்லா ஆட்டுவார்கள், அவங்களால ஆட்டி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் செய்து கொண்டெல்லாம் இருப்பார்கள், நல்ல பிரசங்கம் ஏறார். புதிய பிரசங்கம் என்னன்னு கேட்டால் அவர்களால் சொல்ல முடியாது. அவர் பிள்ளைகள் போன கிழமை என்ன பிரசங்கம் கேட்டால் தெரியாது, சொல்ல மாட்டார், ஒரு நாளும் சொல்ல மாட்டார். சிலருக்கு ஞாபகம் ஏன்டா நித்திரை, எப்போ முடியும், எப்போ போகலாம், எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ள போகணும். சிலர் அவங்க டைமை பார்த்து கொண்டே இருப்பார்கள், எத்தனை மணிக்கு முடிக்கிறாருன்னு சொல்லி டைமை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இதான் ஆவிக்குரிய நித்திரை, நிர்விசாரமான நித்திரை. இந்த நித்திரையெல்லாம் வந்துடக்கூடாது. எனக்கு இந்த பிரயாணம் பண்ணக்குள்ள எனக்கு நித்திரை வரும். நான் மன்னார்லேருந்து கொழும்பு போகும்போது கொழும்புல கோட்டையில் இறங்கி கல்கிசைக்கு போகணும். இப்போ விடிய விடிய பஸ்ஸில் வந்தோம்னா கல்கிசை பஸ்ஸில் மொரட்டு பஸ்ஸில் ஏறி பாடத்துல சில நேரங்கள் நான் கல்கிசையில் இறங்க வேண்டிய மொரட்டுவில் போயிட்டு இறங்கியிருக்கிறேன். அப்படி பல சந்தர்ப்பங்கள் அப்படி அது மனிதன் வாழ்க்கையில் வர்ற ஒரு இயல்பான ஆவிக்குள்ள எப்பொழுது விழிப்பாக மனமான நிற்பு வருவார் என்று சொல்லி நாங்கள் விழிப்பாக இருக்கிறவர்களாக காணப்படும். இதோ வருகிறார் சொத்தை கேட்ட உடனே இந்த ஆயத்தமான கன்னிகைகள் உடனே எழுந்தார்கள், தங்களுடைய ஆயத்தங்களை நடப்பித்துக் கொண்டு தீவட்டி எடுத்தார்கள், விளக்கு எடுத்தார்கள், எண்ணெய் எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கு தீவட்டிகளோடு கூட மனவாளனை எதிர்கொண்டு போய்விட்டார். அப்ப மணவாளன் வர்ற நேரத்துல இந்த ஐந்து பேர் தான் போறார்கள். அந்த ஐந்து பேருடைய வெளிச்சத்தோடு கூட மணவாளன் கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார். கல்யாண வீட்டுக்குள்ள போன பிற்பாடு மணவாளனே என்ன செய்தாராம், அந்த கதவை அடைத்து விட்டார். அதுக்கு பிறகு இவர்கள் போய் முதல்ல கேட்கிறார்கள், எங்களுடைய விளக்குகள் அணைந்து போறது, உங்களுடைய எண்ணெயில கொஞ்சம் தாருங்கள், இது எண்ணெய் வந்து கடன் கொடுக்க கேளாது, ஆவிக்குரிய காரியங்கள் கடன் கொடுக்கலாம். இப்ப சோழன் கிதியன் வந்து நல்ல அபிஷேகத்துல நுழங்கி அவங்க ஜெபித்து ஆட்டி பாடுற நேரத்துல இன்னொரு சோழன் வந்து தம்பி உங்களுடைய அபிஷேகத்துல எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கடன் கேட்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்கள் கடன் கேட்கிற உதவி செய்யலாம், உங்களுக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் சொல்லி அந்த உதவி செய்யல முடிய கடன் கொடுக்க முடியாது. இவர்கள் வந்து கேட்டார்கள், எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறது, கொஞ்சம் உங்களுடைய எண்ணெயில கொஞ்சம் தாருங்கள். அவர்கள் புத்தி உள்ளவர்கள், எப்பொழுதும் புத்தியான காரியங்களை செய்வார்கள். அவர் சொன்னாலும் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் போய் விற்கிற விடத்துல வாங்கிக் கொள்ளுங்கள், அப்ப அது நடுஜாலமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பொழுது போய் எங்க கடையை தட்டுறாரு, தட்டி கடையை திறந்து அவர் கடையில் உள்ள எண்ணெயை வாங்கிக்கொண்டு தீவட்டிகளை கொளுத்து கொண்டு அங்கு போய் திரும்ப கதவை தட்டுகிறார்கள். மணவாளனே மணவாளனே, இதோ நாங்கள் வந்து விட்டோம், இதோ எங்களுடைய விளக்குகள் எரிகிறது, எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். மணவாசன், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியே, பாருங்கள் இவ்வளவு தூரம் கதவை தட்டுகிற சத்தம் மணவாளன் கேட்குது, மணவாளன் பேசுகிற சத்தம் இவர்களுக்கு இருக்குது, ஆனால் கதவு திறக்க முடியாது.
இதான் வருகை நாட்களிலே நடக்க போகிற காரியங்களாக இருக்கிறது. ஆனபடியால் நாங்கள் எப்பொழுதும் விழிப்போடு இருந்து எப்பொழுது மனுவாரன் வருவார் என்ற அந்த ஆவலோடு கூட என்ன செய்வோம்னு நாங்கள் காத்திருப்போமையானால் நாங்கள் பாக்கியவான்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் தைரியமாக பறந்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் காணும். நாங்கள் ஐயோ கர்த்தருடைய வருகை வர எவ்வளவோ நாட்கள் சிந்திக்கல, நாங்கள் என்ன செய்யறோம், எத்தனையோ வருடத்துக்குரிய ஊழியத்துக்குரிய பிளான் எல்லாம் நாங்கள் போட்டு வைத்து உயர் பிளான் எல்லாம் நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். அது அதெல்லாம் இருக்கணும் தான். எல்லாம் இருந்தாலும் அந்த தரிசனம் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தால் நாங்கள் போக ஆயத்தம் ஆயிக்க வேண்டும். நாங்கள் கொண்டு போக முடியாது. ஆனபடினால் எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ளேயே செல்ல வேண்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா அது பரலோகத்துக்குள்ளேயே செல்ல வேண்டும். கர்த்தர்களுக்கு கொடுத்த ஜீவன் அதோடு கூட நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இலங்கையிலே அங்கு பாதுகாப்பு அமைச்சர் குத்தபாய ராஜபக்சே அவருக்கு ஒரு வழக்கு. அந்த வழக்கு நேரத்தில் அவர் போறதுக்கு பொதுவாக அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் கொஞ்சம் தங்களுடைய பாதுகாப்புக்காக சொன்ன டைமுக்கு போக மாட்டார். அப்போ அங்கு இலங்கையில் உள்ள டிஐஜியை அனுப்பினார் அந்த பாதுகாப்புக்காக. அவர் தன்னுடைய குழுவோடு கூட போயிட்டு எல்லாம் அங்கே நிற்கிற நேரத்தில் இவர் வர தாமதித்து விட்டது. குத்தபாய ராஜபக்சே வர தாமதித்து விட்டது. அப்போ இவர் என்ன செய்தார், அந்த அந்த டேபிளில் அப்படியே இப்படி கையை வச்சவர்கள் அப்படி நிறுத்த விட்டுட்டார். அப்போ அவருடைய மற்றவர்கள் போய் அவரை தட்டி எழுப்ப முடியாது, ஏன்னா அவர் ஒரு உயர் அதிகாரி, மற்றவர்களோட துணிச்சல் வரணும். அப்போ எல்லாம் ஜட்ஜு வந்துட்டார். அவர் வந்து குத்தபாய வந்து கதிரையில் இருக்கிற நேரத்தில் பார்த்தா டிஐஜி அப்படியே நித்திரையாக இருக்கிறாங்க. அப்போ உடனே பேப்பர் ரிப்போர்ட்டரெல்லாம் அதை ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க. அப்போ அதுக்கு வெளியில் வந்த பிற்பாடு இவர் சொல்கிறார், இப்படி ஒரு பாதுகாப்பு அமைச்சர் வர்ற நேரத்தில் நீ நித்திரை கொள்கிற படினால் நீ எப்படி உன்னை நம்பி நான் வர்றேன்னு சொல்லி அவர் அதுலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டார். அவர் எவ்வளவோ கெஞ்ச நேரம் வாதாடினாரோ அவருக்கு கொடுக்கல. அப்போ அவருக்கு சாதாரணமாக ஒரு மனிதன் நித்திரை கொண்டோன்னா அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? அப்போ நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் நித்திரை கொண்டா நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட தண்டனை, என்ன தண்டனை கிடைக்கும்? கதவு அடைப்பட்டு போய்விடும். பரலோகம் எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆண்டவர் கையை விட்டுட்டு போயிடுவார். அனைபடியால் தான் நாங்கள் விழிப்பாக இருக்கணும். அனைபடியால் நித்திரை கொண்டால் தண்டனை கிடைக்கும். அதான் நான் அங்கே எஜமான் தூர தேசத்துக்கு போய் திரும்பி வர்ற நேரத்தில் அவர் வந்து கதவை தட்டுற நேரத்தில் திறக்கிறவர்களாக இருக்கணும். இல்லை அவர் வர நாள் செல்லும் என்று சொல்லி தனக்கு கீழர்களை கொடுமையாக நடத்தி கொண்டு வந்தால் அவள் வந்து வர நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கேள்விப்பட்டு அந்த எஜமான அந்த ஊழியக்காரனை தண்டிப்பார். நாங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி நாங்கள் சொகுசாக எங்களுக்கு விருப்பப்படி நாங்கள் வாழ முடியாது. பயபக்தியோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்குள் நாங்கள் ஜீவிப்போமானால் இன்னும் நாங்கள் பாக்கியவான்களாக நாங்கள் காணப்படுவோம். அங்கு சவுல் ராஜாவாகிய போது அங்கு சாமுவேல் வர வேண்டும் பலி செலுத்துறதுக்கு. அப்ப சவுல் பார்த்துக் கொண்டிருக்கிறார், சாமுவேல் இன்னும் வரவில்லை. குறித்த அந்த 7 நாட்களும் காத்திருந்து அந்த குறித்த நேரத்தில் சாமுவேல் வராதபடினால் சவுல் என்ன செய்தாராம், அங்கு கொண்டு வார்கள் சொல்லி தான் பலி செலுத்தினார். அது அவர் செய்ய வேண்டிய வேலை இல்லை, அது ராஜா செய்ய வேண்டிய வேலை அல்ல. அது வந்து சாமுவேல் செய்ய வேண்டிய வேலை. சாமுவேல் செய்ய வேண்டிய இவர் அவசரப்பட்டு ஜனங்கள் எல்லாம் தன்னை விட்டு போகிறார்கள் சொல்லி அவர் பலி செலுத்தி முடிகிற நேரத்தில் சாமுவேல் வருகிறார். அந்த சாமுவேல் சொன்னார், புத்தீனமான காரியத்தை செய்தா என்று சொல்லி. அடிப்படையில் கர்த்தர் வருகிற தாமதிக்குதுன்னு சொல்லி அவசரப்பட்டால் நாங்கள் என்ன இப்படிப்பட்ட காரியம் செய்கிறோம்? புத்தீனமான காரியத்தை நாங்கள் செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். அன்பதில் அவசரப்பட்டால் அப்படிதான் புத்தீனமான காரியங்களை தான் நாங்கள் செய்வோம். அப்போ புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதுமே புத்தியுள்ள காரியங்கள் செய்து கொண்டே போவார். புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அவள் பல சந்தர்ப்பங்களிலே சவுல் இவ்விதமாக அவசரப்படுவார், இல்லாவிட்டால் அவர் தாமதமாக இருப்பார். யுத்தத்துக்கு போக வேண்டிய யுத்தம் போகாமல் அவர் தாமதமாக இருப்பார். மேற்கொள்ள வேண்டிய வல்லமைகளை மேற்கொள்ளாமல் தாமதமாக இருப்பார். இல்லாவிட்டால் சில காரியங்கள் என்ன அவசரப்படும். அடிப்படையால் நாங்கள் அவசரப்படக்கூடாது, தாமதமாகவும் கூடாது. எல்லாம் கர்த்தருடைய வழிநடத்தலின்படி கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடத்தும். அடிப்படையால் கர்த்தர் ஒரு விதத்துல துரிதப்படுத்துகிறவர். அங்கே சோதோம்கொமோரா பட்டணத்தின் அக்கிரமம், அந்த பாவ கிரியைகளை ஆண்டவர் கேள்விப்பட்டு கண்டு
ஆண்டவர் தீர்மானித்தார் இந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆபிரகாம் அதுக்காக போராடி ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆனாலும் அதுல ஒரு 10 நீதிமான் கூட இல்லாதபடியினால் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்க தீர்மானித்து விட்டார். அதுக்கு முன்பதாக ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தமாக லோத்தை விடுதலையாக்க ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக அங்கு தூதர்கள் போய் என்று சொல்கிறார்கள், இதோ பட்டணத்தை நாம் அழிக்க போகிறோம், ஆனபடியே நீ சீக்கிரமாக எழுந்து போன்னு சொல்லி லோத்தை தூதர்கள் துரிதப்படுத்தினார்கள். அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவாக தூதர்கள் துரிதப்படுத்தினார்களோ அவ்வளவாக லோத்து தாமதமாகிக் கொண்டிருந்தார். கர்த்தர் துரிதப்படுற நேரத்தில் மனுஷர்கள் தாமதமாவார்கள், மனிதர்கள் தாமதமாக கர்த்தர் துரிதப்படுவார். கர்த்தர் அந்த கர்த்தருடைய வருகையும் அதே போலதான், கர்த்தர் வர இன்னும் 1000 வருஷம் செல்லும், இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாட்களை குறித்து வேத சொல்லப்படுறது, கர்த்தருடைய நாள் வந்து நேற்று கழிந்த ராட்சாமம் போல இருக்க ஒரு நைட், அதான் கர்த்தருடைய வருகை நாளை குறித்து ஒரு நைட் தானா நாங்கள் சொல்லுவோம். இப்படி 1000 நாள் கர்த்தர் வருடத்துக்கு ஒவ்வொரு 3 நாள் செல்லும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் சிந்திக்கிறார்கள். ஆண்டவர் சொல்ற வேதத்தில் சொல்லப்படுது நேற்று கழிந்த ராட்சாமம் போல இருக்கும் என்று சொல்லப்படும். அப்போ லோத்து அங்கு தாமதமாக என்றாலும் அவருடைய கைகளை பிடித்து அங்கு கொண்டு வந்து விட்ட பெருப்பாடும் தூதர் சொன்னார், நீ பின்னிட்டு பார்க்க கூடாது, இந்த சமபூமியில எங்கு நிற்க கூடாது, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடி போட்டு சொல். ஆனாலும் அப்ப சொல்றார் அந்த மலைக்கு என்னால ஓடி போக முடியாது. அபிப்பிராயங்களை அங்க ஆண்டவருக்கு அவர் சொல்றதை பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னார் சரியா, அவர் கையை நீட்டி காட்டுகிறார், ஆண்டவர் ஒரு மலையை காண்பித்தார், அதுக்கு ஓடிப்போ, ஜீவன் தப்போ ஓடிப்போடு. இவர் சார் தண்டை கரத்தினி ஒரு சின்ன மலை ஒன்று இருக்கிறது, இங்க போகும்படியாக நீர் அனுக்கிரம் பண்ண. சரி பார்த்தார் ஆண்டவர், சரி அதுக்கு போய் சேரும் வரைக்கும் உன்னை தீங்கு தொடராத படிக்கு நான் பாதுகாப்பு, நீ விரைவாய் ஓடி தப்பித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ற நேரத்துல அந்த மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூளானாள் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் இல்லாத, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடி போன்னு சொல்லி அங்கு சொல். ஆனா அப்படினால கர்த்தர் துரிதப்படுத்துற நேரத்துல நாங்கள் துரிதப்பட வேண்டும், கர்த்தர் தாமதிக்கிற நேரத்துல நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அதான் கர்த்தருடைய வருகை தாமதம் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஆபகுக்கு 2:3 வாசிப்போம். ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்படுது, சீக்கிரமாய் வருவேன், அவர் பொய் சொல்றவர் அல்ல, சொல்லிப்பட்டு வராம இருக்கிறவர்கள் அல்ல, அவர் நிச்சயமாக வருவார், தாமதித்தாலும் அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாகவே வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் தாமதமாக கூடாது. கர்த்தர் பவுலை சந்தித்த போது அங்கு பவுலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தின போது அவர் தாமதமின்றி கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணத்தோம் தாமதமின்றி அங்கு அவர் கிரிய செய்ய அங்கு துவங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க. அனுப்படியால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல தாமதங்கள் ஏற்படலாம், அந்த தாமதத்துக்கு நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது, காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40:4 நாங்கள் வாசிக்கிறோம், காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்துக்கொண்டு உயிர் எழுப்புவார்களாம், அவர் களைத்து போக மாட்டார்கள், அவர்களுக்கு சோர்வு வராது, அவர்களுக்கு அதிரியங்கள் வராது என்றால் காத்திருக்கிறபடினால் காத்திருக்கிற நேரத்தில் கழுகுக்கு சமானமான ஒரு புதிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். காத்திருக்கிற ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, காத்திருக்கிற ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை, காத்திருக்கிறவர்களுக்குரிய பலன் நிச்சயமாகவே அங்கு கிடைக்கும். அங்கு அங்கு ஆண்டவருடைய வருகைக்காக சிமியோன் அங்கு அண்ணால் எல்லாம் காத்திருந்தார்கள். அங்கு காத்திருந்தபடினால் சிமியோன் அந்த குழந்தையை தன்னுடைய கையில் எடுத்து இந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, எத்தனையோ வருஷம் அவர் காத்திருந்து அங்கு ஜெபித்து அந்த ரட்சணியத்தை அவர் கண்டார். ஏற்கனவே அவர் அறிவிக்கப்பட்டது, நீ இந்த ரட்சணியத்தை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி அங்கு தீர்க்கதரிசனம் அவருக்கு சொல்லப்பட்டபடினால் அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நிச்சயமாகவே இந்த குழந்தை ஒரு நாளைக்கு குழந்தை ஒரு நாள் நான் காண்பேன், அந்த கைகளில் ஏந்தி நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அங்கு சிமியோன் தீர்மானித்தபடினால்
கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அன்னைக்கு ஆலயத்துக்கு அந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ண கொண்டு போகும் பொழுது சிமிசோன் அந்த குழந்தையை எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். பாருங்கள், எத்தனை வருடம் சென்றாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றியே கர்த்தர் தீர்வார். அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்? அந்த அத்தனை வாக்கு திட்டங்களும் நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதே நேரத்தில் இந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாருமே, நான் போற இடங்கள்ல சொல்ற காரியம், நீங்கள் எல்லாரும் நெகேமியாவை போல இலங்கை தேசத்தை குறித்து கரிசனை அற்க வேண்டும். நெகேமியா அங்கு பாபிலோனிலே அங்கு ராஜாவுக்கு அருகாமையில் இருக்கிற நேரத்தில் அவர் எருசலேமை குறித்து துக்கத்தோடு அங்கு காணப்படுகிறார். எருசலேம் பாலாய் கிடக்கிறது, பிதாக்களுடைய கல்லறை பாலாய் கிடக்கிறது, அதை